அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்க போற பாடப்பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீதி வெண்பா காப்பா செய்குதம்பி பாவலர் அவர்கள் எழுதிய பாடல். கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். கற்றவர்கள் வழி அரசு செல்கிறது என்பது சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கற்றோருக்கு தான் சிறப்பு, கற்றோருக்கு தான் சிறப்பு. ஒவ்வொரு அரசவையிலும் அவைக்கள புலவர் கண்டிப்பாக இருப்பார். அந்த அவைக்கள புலவர் சொல்கின்றபடி தான் அரசனானவன் எல்லா விஷயங்களையும் செய்வார். அதுக்குதான் வந்து கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். அது தொற்றனை துரு மணற்கேணி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அதுல எந்த அளவுக்கு நாம வந்து தோண்டி தோண்டி மணலை எடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு நீரானது சுரக்கும். அது மாதிரி படிக்க படிக்க தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அறிவானது வளரும். நம்ம யாருமே இப்ப செய்யறதே கிடையாது. 6 மாசம் 7 மாசம் வீட்லயே உட்காந்துதான் இருக்கிறோம். அதாவது உங்களுடைய புத்தகங்களையே நீங்க யாரும் என்ன செய்யறது கிடையாது, எடுத்து படிப்பது கிடையாது. அப்ப எப்படி அறிவை நாம் வந்து வளர்த்து கொள்ள முடியும்? எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப அறிவானது வளரும். சரிங்களா. கல்வியை போற்றுவது புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கிறது. புறநானூற்று காலம் தொட்டே பாத்தீங்க அப்படின்னா சங்க காலம் அப்படின்னு சொன்னாவே வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு நம்ம அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து கல்விக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பூக்களை நாடி சென்று தேன் பருகும் அண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று நாம் வந்து என்ன செய்ய வேண்டும், அறிவினை வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். பூக்களை நாடி சென்று வண்டுகளானது எவ்வாறு தேனை எடுக்கின்றதோ அதுபோல நாம் என்ன செய்யணும் அப்படின்னா புத்தகங்களை நூல்களை தேடி தேடி படித்து நம்முடைய அறிவினை நாம் வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். சரிங்களா. இப்போ நூல் வெளியில என்ன தந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்குதம்பி பாவலர் 1874-1950 கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். அவருடைய ஊர் பார்த்தீங்க அப்படின்னா இடலாக்குடி. 15 வயதிலேயே செய்யில் ஏற்றும் திறன் பெற்றவர். 15 வயதிலேயே அவர் என்ன செய்கின்றார் அப்படின்னா செய்யலை ஏற்றுகின்ற திறன் பெற்றவர். சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர். சீராபுராணமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு நூல் தொகுப்பு. அதுக்கே வந்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா உரை எழுதியிருக்கின்றார். 1907 மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையிலேயே 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதவதானி என்று பாராட்டி பெற்று. சதம் அப்படின்னாவே 100 அப்படின்னு பொருள். சதம் அப்படின்னாவே என்னது, 100. அது 100 செயல்களை ஒரே நேரத்தில் நம்மளால ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லையா. இப்போ லாஸ்ட் டைம் வந்து எம்டி சார் வந்து டீச்சர்ஸ்க்கு ஒரு கேம் ஒன்று வச்சாங்க. நிறைய வந்து பொருட்களையே என்னவோ வந்து கொட்டிட்டு இதில் வந்து டக்குன்னு பார்த்துட்டு எவ்வளோ பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லுங்கள், எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் வைக்கும்பொழுது நம்மளால் வந்து 10-15 வார்த்தைகளே வந்து அன்னத்துக்கு சொல்ல முடியல, நம்மளால் கவனம் வைத்து கொள்ள முடியல. அந்த மாதிரி 100 செயல்களை ஒருங்கே செய்கின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயம். அது வந்து மன வலிமை இல்லையா, மனோத்திடம், அவருடைய அறிவு, அந்த அளவுக்கு ஞானம் வந்து இருக்கின்றது. இல்ல பாருங்க, இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. ஒருத்தருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்படுவது வந்து ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். இவருடைய நூல்கள் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி அவருக்கு வந்து என்ன கட்டியிருக்காங்கன்னா பள்ளி வந்து கட்டியிருக்காங்க. அவர் பிறந்து வளர்ந்த ஊர்லேயே வந்து இடலாக்குடியிலேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பள்ளி ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. அப்போத்துலேருந்தே அந்த பள்ளியானது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம பாடப்பகுதி வழியாக நமக்கு என்ன வந்து உணர்த்துறாரு அப்படின்றத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். சரிங்களா. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருந்துவதும் கல்வி என்றே ஓற்று. எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி. எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணம் எது, கல்வி. அருளை பெருக்கி, கருணையை பெருக்கி, அறிவை திருத்தி, நம்முடைய அறிவை வந்து
அறிவு எல்லாருக்குமே இருக்கும். இறைவன் படைக்கும் போது எல்லாருக்குமே வந்து அறிவு படைச்சிருப்பார். அதை நாம் பயன்படுத்தி கொள்கின்ற விதத்தில் தான் ஒவ்வொருத்தவருக்கும் வந்து மாறுபடுகின்றது. சரிங்களா, நமக்கு இருக்கின்ற அந்த அறிவை நாம் என்ன செய்ய வேண்டும், சீராக்கி கொள்ளுதல் வேண்டும், சமப்படுத்தி கொள்ளுதல் வேண்டும். நம்மகிட்ட இருக்கிற அறிவை நாம் வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். மருளை அகற்றி, மயக்கத்தை அகற்றி அப்படின்னா என்ன மயக்கம் அப்படின்னா, நமக்கு வந்து இருள் அப்படின்னு நம்ம ஒன்று இருக்குது. அறிவை வளர்க்கணும். அறிவு அப்படின்னா மூட நம்பிக்கைகளை எல்லாம் நாம் துடைத்தெறிந்திட வேண்டும் இல்லையா. இருளை அகற்றி விட்டு நாம் அறிவை நமக்குள் ஏற்றிக்கொள்ளுதல், வெளிச்சத்துக்கு கொண்டு வருதல் வேண்டும். மதிக்கும் திரளை போற்றும் அறிவை அருந்துவதும் தெளிவு செய்வது. அருந்துவதுன்னா குடிக்கிறது கிடையாது. நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை எல்லாம் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளுதல் வேண்டும். நான் படிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம 1000 வாட்டி சொல்லிட்டே இருந்தாலும் அந்த படித்ததில் உள்ள நமக்கு ஒரு தெளிவு கிடைக்காது. அந்த தெளிவினை நாம் ஏற்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். சரிங்களா, உயிருக்கு ஆவிக்கு அருந்துணையா இன்பம், அரிய துணையாகிய இன்பத்தை தரு பொருந்துவது சேர்ப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி ஒன்றே. கல்வி ஒன்றுதான். அந்த கல்வியை நாம் என்ன செய்வோம், போற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் வந்து உடம்போடு உயிருக்கு உயிராக உயிருக்கு இன்பத்தை தரக்கூடியது, உயிருக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற அத்தனை செல்வங்களும் அழியக்கூடியது. உலகத்தில் இருக்கின்ற அத்தனை செல்வங்களும் என்னது, அழியக்கூடியது. கல்வி ஒன்று மட்டுமே அழிய முடியாதது. ஒரு புலவர் ஒருத்தர் சொல்வாரு என்ன அப்படின்னா, இந்த உலகமே அழிந்து போய்விட்டாலும் இல்லையா, திருக்குறளும் நாலடியும் இருந்தால் இந்த உலகத்தை வந்து நம்ம திருமயம் என்ன செய்யலாம் அப்படின்னா செம்மைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். திருமயம் வந்து உருவாக்கலாம், தமிழை வந்து நம்ம வளர்ச்சி அடைய செஞ்சிடலாம் அப்படின்னா, அப்போ அந்த திருக்குறளிலும் நாலடியாரிலும் என்ன பொருட்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம திருமையும் தமிழை வளர்க்க முடியும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ எங்கேயாச்சும் ஒரு மனிதன் மிச்சம் இருந்தால் கூட போதும் தமிழினை வளர்ப்பதற்கு, கல்வியை வளர்ப்பதற்கு. எல்லா செல்வங்களும் அழிந்து விட்ட பிறகு அழியாத செல்வமாக இருக்கின்ற இந்த கல்வியை நாம் உறுதுணையாக பற்றி கொள்ள வேண்டும். நாம் அதை ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும், போற்றுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செய்குதங்கு பாவலர் அவர்கள் வந்து கல்வியினுடைய சிறப்பை நமக்கு வந்து எடுத்து கூறுகின்றார். சரிங்களா, இந்த கல்வியுடைய சிறப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் எழுதியது. பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, தமிழ் கூறும் நல்லுலகம். அரசரும் புலவரும் கவரி வீசுவர், அரசரும் புலவருக்கு கவரி வீசுவர். கண்ணுக்கு எட்டிய திசை வரை தெரியும் நிலங்களை புலவர்களுக்கு கொடையாக கொடுத்து மகிழ்வர். அரசர்கள் அனைவருமே புலவர்களுக்கு மதிப்பு தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு புலவர், ஒரு புலவர் வந்து அரசரை சந்திக்க போகும்போது அசைதியில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, படுத்து அவருடைய கட்டில் வந்து உறங்கிடுவார். அப்போ வந்து ஒரு அரசர் சென்று என்ன செய்வார் அப்படின்னா, அவருக்கு அவர் தூங்குவதற்காக வந்து மயிலிறக்கனை வந்து அவர் வீசிக்கொண்டிருப்பார் இல்லையா. அந்த அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய விஷயமாக வந்து புலவர்களுக்கு வந்து கொடுக்கப்படுது. ஏன் அப்படி புலவர்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா, கல்வி அந்த அறிவு, அந்த அறிவினால தான் வந்து அவர்களுக்கான அந்த மதிப்பானது கொடுக்கப்படுகின்றது. அதே போல தன்னிடம் வந்து புகழ்ந்து பாடி பரிசில் பெற்று செல்கின்ற புலவர்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு எட்டிய தூரம் உள்ள நிலங்களை எல்லாம் தானமாக தந்த அரசர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இறைவனும் அறிவை போற்றுபவன், அறிவாய் நிற்பவன், அறிவில் சிறந்த புலவருக்காக தூது சென்றவன், புலவரது அறிவை பெருமையை உணர்ந்தவன். ஒரு மனிதன், ஒரு அரசன் வந்து சாதாரணமாக புரிந்து கொள்ளலாம் ஒரு புலவனுடைய அறிவை. ஆனால் ஒரு இறைவனே புலவனுடைய அறிவை புரிந்து கொண்டு, அறிவை ஏற்றுக்கொண்டு, அவன் அறிவில் மயங்கி இறைவன் வந்து தூது செல்கின்றார், புலவனுக்காக தூது செல்கின்றார். அப்படியும் நடந்தது ஒரு காலகட்டம் வந்து இருக்குது. புலவரது அறிவை பெருமைப்படுத்துகின்ற, உணர்த்துகின்ற விதமாக இந்த பாடலானது நமக்கு இடம்பெற்றிருக்கின்றது. பாருங்க, நூற்குறிப்பு பார்க்கலாம். முதல்ல சிவபெருமானின் திருவிளையாடலை கூறும் நூல். சிவபெருமான் தன்னுடைய அடியார் மீதும் சிற்றூர்கள் மேலும் கொண்ட அன்பின் காரணமாக பூமிக்கு வந்து செய்த விளையாடுகளை கூறும் நூல் வந்து.
திருவிளையாடற் புராணம் அப்படின்னாவே வந்து விளையாட்டு. இறைவன் வந்து மக்கள் கிட்டேயோ புலவர் மற்றவங்கக்கிட்டேயோ விளையாடு, அதாவது இறைவன் வந்து நிறைய கஷ்டங்களை தருவார், ஆனால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பார். மதுரையில் இறைவன் நடத்திய திருவிளையாடல்களை கூறுகிறது. வடமொழியிலிருந்து இந்நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் பரஞ்சோதி முனிவர். 3363 பாடல்களை கொண்ட நூல் இது. இது மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாளவாய் காண்டம், மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாளவாய் காண்டம் என மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 18+30+16+64 படலங்கள் உள்ளன. அதாவது 18 படலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காண்டம், கூடர் காண்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 30 படலங்கள், அதுக்கடுத்து திருவாளவாய் காண்டத்தில் வந்து 16 படலங்கள், மொத்தம் 64 படலங்கள் வந்து உள்ளது. நமக்கு பாடப்பகுதியாக உள்ளது வந்து திருவாளவாய் காண்டத்தில் உள்ள 8வது பாடல் தான் நமக்கு வந்து பாடப்பகுதியாக வந்துள்ளது. இல்லை ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, திருவிளையாடற் புராணத்தை தமிழ் மொழியில மொழிபெயர்த்தவர் இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். திருமறைக்காடு என்னும் தேவாரணத்தில் பிறந்தவர். இவருடைய தந்தை மீனாட்சி சுந்தர தேசிகர். மதுரை மீனாட்சி அம்மை பரஞ்சோதியார் கனவில் தோன்றி சிவபெருமானின் திருவிளையாடல்களை பாடும்படி கூறினார். காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிபி 17வது நூற்றாண்டு. இவரின் பிற நூல்கள் வந்து தேவாரண்ய புராணம், திருவிளையாடல், போற்றிய கழிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி ஆகிய வந்து இவருடைய பிற நூல்கள். இதெல்லாம் வந்து ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க சரிங்களா. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கழிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி இவர் ஏற்றி வேறு நூல்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நிறைய வந்து கல்விக்காக வந்து அரசர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததை பற்றி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இறைவன் வந்து ஒரு புலவருக்கு எவ்வாறு தூது செல்கின்றார் அப்படின்றத பற்றி நாம் இப்போ பாடலை பார்க்கலாம் சரிங்களா. வாங்க காண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருஆளவாய் காண்டம். படலம் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம், 56வது பாடல். படல சுருக்கம் என்ன, இதில் என்ன கதை சுருக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குசேல பாண்டியன் என்னும் மன்னன் வந்து தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான். கபிலரின் நண்பரான இடைக்காடனார் என்னும் புலவர் தாம் இயற்றிய கவிதையை மன்னன் முன்பு பாட அதை பொருட்படுத்தாமல் மன்னன் புலவரை என்ன செய்கிறான், அவமதிக்கின்றான். மனம் வருந்திய இடைக்காடனார் என்ன செய்கிறார் அப்படின்னா இறைவனுடன் முறையிடுகின்றார். மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் என்ன செய்கிறாருன்னா கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வட திரு ஆளவாயில் சென்று தங்குறார். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போய் சென்று தங்கி விடுகின்றார். இதை அறிந்த மன்னன் தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவனை வந்து வேண்டி இடைக்காடனாருக்கு சிறப்பு செய்தான். இறைவனும் கோயிலுக்கு வந்து திருமயம் வந்துட்டார். இதுதான் வந்து இந்த நம்மளுக்கு வந்து பாடப்பகுதியினுடைய சுருக்கம். இப்போ இறைவன் அந்த குசேல பாண்டியன் கிட்ட என்ன முறையிடுறாரு அப்படின்றத பற்றி நாம் பார்க்கலாம் சரிங்களா. இடைக்காடனார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல். முதல்ல வந்து இடைக்காடனார் என்ற புலவர் வந்து மன்னனுடைய அவையில் சென்று கவிதையை எவ்வாறு படிக்கிறார், அந்த மன்னன் எவ்வாறு அவரை அவமதிக்கின்றார் என்பதை பற்றி முதல்ல பார்ப்போம் சரிங்களா. கடிந்த பெரும் வேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைகாட்டு புலவன் தென்சொல் மொழிந்து அரசந்தனை காண்டும் என தொடுத்த பணுவலோடு முரிதீன் தேன் வழிந்து ஒழுகுதாரனை கண்டு தொடுத்த உரைப்பணுவல் வாசித்தான் அல். கடிந்த பெரும் கேள்வியினான் கழிந்த பெரும் கேள்வி நான் வந்து குலசேகர பாண்டியன் வந்து கேட்கிறார் என்னென்ன, மிக்க பெருநூற்று கேள்விகள் உள்ளோன் என்று கற்றோர் போற்ற கேட்டு. இடைக்காடனார் குலசேகர பாண்டியனை பார்த்து சொல்றாரு, நீங்க கல்வி கேள்வியில் சிறந்தவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். முழுதுணர்ந்த கபிலன் தன்பால், நூல் முற்றும் உணர்ந்த கபிலனிடமிருந்து பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினால், பெரு விருப்பமுடைய நண்பராகிய கபிலன் கிட்ட இருந்து நான் இந்த வார்த்தையை வந்து நான் கேட்டேன். உன்னை வந்து சிறந்தவன், கல்வியில் சிறந்தவன் வந்து என்னுடைய நண்பனாகிய கபிலன் வந்து சொல்றாரு. இடைகாட்டு புலவர் தென்சொல் பொழிந்து தமிழ் பிரபந்தம் ஒன்று செய்து உனக்காக ஒரு பிரபந்தம் வந்து ஒரு பாடலை வந்து ஏற்றி கொண்டு வந்து
அரசன் தலை காட்டும் அரசனை காண்போம். நான் வந்து ஒரு பாடலை ஏற்றி கொண்டு வந்து அரசனை காண வேண்டும் என்பதற்காக என என்று தொடுத்த பணுவலோடு நான் எழுதிய பாமாலையுடன் முறித்தீம் தேன். தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் இனிய தேன், அமுதம் போன்ற தேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி அந்த தேன் மழிந்து ஒழுகும் தாரணை வழியும் வேப்பு மாலையை அணிந்து கொண்டிருக்கின்ற இறைவனாகிய இல்லையா, அந்த வேம்பு மாலையை அணிந்து கொண்டிருக்கின்ற உன்னை நான் என்ன செய்யறேன், கண்டு வணங்கி உன்னை நான் கண்டு வணங்கி தொடுத்து உரை பண்ணுவல். நான் தொடுத்து வந்த அந்த பாடலை வாசித்தானால் படித்து காட்டினான் இடைக்காடனார் குசேல பாண்டியன் கிட்ட வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, மற்றவர்கள் என்னது மிக்க பெரும் கேள்வியினான் வல்லோன் கல்வி கேள்வியில் சிறந்தவன் வந்து குசேல பாண்டியன், அவனை வந்து யார் உன்னை வந்து அப்படி சொன்னது, என்னுடைய நண்பன் நூல்முற்றும் உணர்ந்த கபிலன் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, உன்னுடைய பெருமையை சொன்ன பிறகு நான் ஒரு பாடலை ஏற்றி கொண்டு வந்து உன்னை சந்தித்து பாடலை பாடுவதற்காக நான் வந்திருக்கின்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்த அந்த பணுவலை எந்த என்ன செய்கிறான்னா படித்து காட்டுகின்றார், அரசனை பார்த்து படித்து காட்டுகின்றார். அடுத்தது என்ன அப்படின்னா, மன்னன் தன் புலமையை மதிக்காது குறித்து இறைவனிடம் முறையிடல். மன்னன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இவரை மதியாது செல்கின்றார். இவர் மனம் வருத்தப்பட்டு இறைவனிடம் புலம்புகின்ற ஒரு பாடல். சன்னதியில் விழுந்து எழுந்து தமிழ் அறியும் பெருமானே தன்னை சார்ந்தோர் நல்நிதியே திரு ஆளவாய் உடைய நாயகனே நகுதார் வேம்பன் பொன்னிதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்கு உளன் என்று புகழ கேட்டு சொல் நிறையும் கவித்தொடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடித்துளான் ஆகி. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, சன்னதியில் விழுந்து எழுந்து சிவபெருமானுடைய சன்னதியில் வந்து விழுந்து வணங்கி எழுந்து தமிழ் அறியும் பெருமானே தமிழ் மொழியை செம்மையாக அறிந்தவனே தன்னை சார்ந்தோர் உன்னை சார்ந்தவர்கள் நல்விதியே திரு ஆளவாய் நன்னிதியிலேயே திருவாளவாயில் உடைய நாயகனே வீற்றிருக்கும் நாயகனே திருவாளவாயில் வீற்றிருக்கும் சிவபெருமானே நான் உன்னை வணங்கி என்ன செய்கின்றேன் எழுந்து நகுதார் வேம்பன் மலர்ந்த வேப்ப மலர் மாலையை அணிந்துள்ள குசேல பாண்டியன் வேப்ப மலர் மாலையை அணிந்து கொண்டிருக்கின்ற குசேல பாண்டியன் பொன்னிதி போல் அளவு பொற்குவியலை போல அளவில்லாத இறந்த கல்வியும் மிக்கு உன் கல்வியில் மிகுந்துள்ளான். அதாவது பொற்குவியல்கள் அப்படின்னு நாம சொல்லிட்டு பொன் வந்து பொற்குவியலை போல அளவில்லாது நல்ல நிறைய குவியல்கள் வந்து செல்வங்கள் வந்து நிறைந்திருக்கின்றது போல கல்வியில் சிறந்தவனாகிய குசேல பாண்டியன் அவனுடைய பெருமைகளை எல்லாம் நான் பாடி செல்வதற்காக ஒரு பாடலை ஏற்று பாடச் சென்றேன் என்று புகழ கேட்டு என்று அறிஞர் சொல்ல கேட்டு அவன் செல்வம் மிகுந்தவன் கல்வியில் சிறந்தவன் என்று மற்ற புலவர்கள் சொல்ல கேட்டு நான் ஒரு பாடலை இயற்றி கொண்டு குசேல பாண்டியனை சந்திப்பதற்காக சென்றேன் சொல்லறையும் கவி தொடுத்தேன் சொற்சுவை நிறைந்த கவிமாலையை தொடுத்தேன் அவமதித்தான் இகழ்ச்சி செய்தான் என்னை இகழ்ந்து பேசினான் சிறிது முடித்துலகான் ஆகி படிக்க கேட்டு சிறிதும் தலையசையாதவனாகி இருந்தான். நான் வாசித்த அந்த பாடலை நான் பாடிய அந்த பாடலை கேட்டு சிறிது கூட தலையசைக்காதவனாக குசேல பாண்டியன் இருந்தான். நீங்க என்ன அவனை போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் யார் முறையிடுகின்றார், பரஞ்சோதி முனிவர். சரியா, இந்த பாடல் தான் வந்து இந்த இரண்டு பாடல்களோடு நம்ம இன்னைக்கு பாடப்பகுதியில் முடிச்சுக்கலாம். அடுத்த பாடப்பகுதியில் மற்ற பாடல்களை நான் உங்களுடன் பகிர்ந்துக்கிறேன். இந்த இரண்டு பாடல்களையும் நீங்கள் படிங்க. நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, இலக்கண குறிப்பு, பகுபது உறுப்பு இலக்கணம், இது எல்லாமே நான் உங்களுக்கு எப்படி வரும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் செயல் எடுக்கும்போதே அதை பார்த்துக்குமே வந்துடணும். அப்போ தான் நம்ம வந்து அனைத்து வினாக்களுக்கும் விடை தர முடியும். சரிங்களா, அடுத்த பாடப்பகுதியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.